ஹலோ காய்ஸ் வெல்கம் டு திரோண அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாறுக்கான தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கும் நிறைய கரண்ட் கண்ட்ரீஸ் இருக்குது டிஎன்பிஎஸ் ரிலேட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நாலு விஷயங்கள் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் சரிங்களா ஓகே வாங்க ஓகே இந்த ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க காசா மக்கள் வெளியேறுவதில் சிக்கல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மைண்டில் வச்சுக்கணும் எப்போவுமே சரிங்களா நம்ம காந்தி நமக்கு சொல்லி கொடுத்த மிகப்பெரிய அற்புதமான விஷயம்னு பார்த்திங்கன்னா அகிம்சை ஓகேங்களா அகிம்சையால் எல்லாத்தையும் பெறலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வன்முறையால் எதுவுமே பெற முடியாது ஃபார் நல்ல உதாரணம் பாருங்கள் இந்த பிக்சர் தான் இந்த வான்வழி தாக்குதல் நடக்குது மூணு குழந்தைங்க உள்ள மாட்டிட்டு இருக்கு இதுதான் கருணைன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கலாம் இந்த இடத்துல கருணை என்ற ஒரு விஷயமே பார்க்கப்படாது ஸோ அதனால் நான் இன்னைக்கு விழிப்புணர்வில் சொல்ல பொறுத்தது என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான் போர் எவ்வளோ கூடாதோ ஒரு நாட்டுக்கு நாட்டும் நம்ம கிட்டே கோபமும் இருக்கக்கூடாது கோபத்தால் நிறைய இழப்புகளை ஏற்படும்ன்றதை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன் சரிங்களா ஓகே அடுத்து போயிடலாமா ஓகேங்க பாருங்க மாமல்லபுரத்தில் நாளை சர்வதேச மீன்வள மே மேலாண்மை மாநாடு நடக்கப்போகுது ஓகேங்களா அப்போ சர்வதேச மீன்வள மேலாண்மை மாநாடு எங்கே நடக்கப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா மாமல்லபுரத்தில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றம் காரணமாக உ உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே கடல் மீன்கள் வளம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வருது ஏன்னா மீன்களோட வளம் குறைய ஆரம்பிச்சுனாலே அந்த கடலோடைய தன்மையே மாறும்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் மாற்றத்தை காணும் என்னன்னு சொல்லிட்டு ஆய்வையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ நம்ம டிஎன்பிசியில் எடுக்கா நாளை சர்வதேச மீன்வள மேலாண்மை மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா மாமல்லபுரம் மற்ற பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ம் நிலவிலிருந்து எரிபொருளை பூமிக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு உண்மையாங்க கொண்டு வரலாம் ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ யோசிச்சிருப்போம் நிலவுக்கு ராக்கெட்லாம் அமிச்சாங்க உண்மையாக உண்மையானு சொல்லிட்டு நான் படிக்கும் போது டிஎன்பிசி படிக்க வந்த பிறகு தான் நமக்கு இதெல்லாம் தெரியுது சந்திராயன் ஒன் என்ன சந்திராயன் டூ சந்திராயன் த்ரீ இதை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சரிங்களா ஓகே அப்படினால அது ஃபுல்லாக பார்த்து ம் அடுத்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்கள் சர்வதேச தகுதியை பெறும் எழும்பூர் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தமிழகத்தில் சர்வதேச தகுதி பெறும் முதல் ரயில் நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எழும்பூர் ரயில் நிலையம் தான் நோட் பண்ணுங்கள் இந்த விஷயத்த அப்போது சர்வதேச தகுதியை பெறப்போது தமிழ்நாட்டில் முதல் ரயில் நிலையம்னா எழும்பூர் ரயில் நிலையம் இதுதான் டீன்பிஸ் ரிலேட்டடாக இப்போது இருக்க இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் சூரிய ஒளி காற்றாலை மின் உற்பத்தி அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே சூரிய ஒளியும் காற்றாலை மின் உற்பத்தி தான் அதிகரிக்கும் ஏன்னா வச்சிங்களா நம்ம மின்சாரம் குறைஞ்சிட்டே வருது நிலக்கரி குறைஞ்சிட்டே வருது ஆனால் நமக்கு என்ன கிடைக்கிது சூரிய ஒளி எக்கச்சக்கமாக கிடச்சிட்டு இருக்கு காற்று நம்ம பூமியில் இருந்துகிட்டே இருக்குது அதை வச்சு நம்ம முன்னேறலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் டிஎன்பிசி ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நோட் பண்ணுங்கள் இந்த பாயிண்ட்டு சீனா இந்தியா அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மனி உள்ளிட்ட பெரும்பாலான நாடுகளில் அனல் மின் நிலையங்கள் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கிறது அனல் மின் நிலையங்கள் உற்பத்தியில் சீனா முதலிடத்திலையும் இந்தியா இரண்டாவது இடத்துலையும் இருக்குன்றதை நான் இங்கே சொல்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு ராமேஸ்வரம் ஓ இதெல்லாம் வேண்டாங்க நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம் பட் நமக்கு என்ன டிஎன்பிசிக்கு ரிலேட்டடோ அது மட்டும் நம்ம இன்னொன்று பிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிச்ச மாதிரி தான் ஓகேங்களா நேற்று கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பாருங்கள் இந்த இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வணிகர்களுக்கான சமாதான திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் இன்று தொடங்கப்பட்டது ஏன்னால் இந்த திட்டையே என் பேசிட்டா இன்னொரு கொஷின் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் மதிப்பு கூட்டு வரி சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் அறிமுகப்படுத்தப்பட்டது நோட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் மதிப்பு கூட்டு திட்டம் எப்போ அறிமுகப்படுத்தினா ரெண்டாயிரத்தி ஆறில் இப்போ வணிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க அப்போ சமாதான திட்டம் டேக்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இமர்ச்சென்ஸ் சொல்லக்கூடிய வணிகர்களுக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது மாநாடு உச்சி மாநாடு நடந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும் இப்போ இப்போ தான் ரீசண்டாக டெல்லியில் உச்சி மாநாடு நடந்துச்சு ஜி டுவெண்ட்டி இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா பி டுவெண்ட்டின்னு சொல்கிறாங்க பி டுவெண்ட்டி உச்சி மாநாடு டெல்லியில் திருப்பி நடந்திருக்கு ஓகேங்களா அதுவும் பார்த்திங்கன்னா யோஸ் யெசோ பூமி சர்வதேச மாநாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறதும் சொல்கிறாங்க இதில் பி டுவெண்ட்டி மாநாடு முதல் முறையாக எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஜி டுவெண்ட்டி மாதிரி பி டுவெண்ட்டி இப்போ ஜி டுவெண்ட்டினால் ஃபஸ்ட் ஃபஸ்ட் யூஎஸ்எல நடந்துச்சு அப்போ பி டுவெண்ட்டின்றது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா நோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் கொஷினில் இது நான் வைப்பேன் ஓகேங்களா ஒரு கொஷின் சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது தப்பே பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன் அடுத்தது அப்துல் கலாம் பிறந்த ஒட்டி குடியரசுத் தலைவர் பிர பிரதமர் மரியாதை செலுத்துகிறாங்க கண்டிப்பாக அப்துல் கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐயா வழிகாட்டுதல் தான் நிறைய இளைஞர்கள் இன்ஸ்பைராகி என்ன பண்ணியிருக்காங்க படிப்புன்ற ஒரு விஷயத்தையும் விஞ்ஞானத்தையும் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதில் முக்கியமாக பாருங்கள் அப்துல் கலாம் ஐயா ஆற்றிய சில விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா பிருத்வி ஏவுகணைகள் அந்த போக்ரான் அணுசோதனை அணுகுண்டு சோதனைகள் பார்த்திங்களா எல்லா நாட்டையுமே பயன்படுத்த வச்சுதுன்னா இதுதான் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா சரிங்க சார் இவருடைய பிறந்தநாள் என்ன தினமாக கொண்டா கொண்டாடப்படுறீங்கன்னா உலக இளைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது நோட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ உலக இளைஞர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நேஷ்னல் யூ சாரி இன்டர்நேஷனல் யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவருடைய தினம் தான் சொல்கிறாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் இதெல்லாமே இம்பார்ட்டண்டாக எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே ஆப்ரேஷன் அஜய் கிட்டத்தட்ட நான் திருப்பியும் சொல்கிறேன் ஆப்ரேஷன் அஜய் இஸ்ரேலேருந்து இந்தியர்கள் நானூற்றி எழுபத்தோரு பேர் வந்திருக்காங்க நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கேன் நான் மேட்ச் தான் ஃபாலோயிங்கில் ஒரு அஞ்சு ஆப்ரேஷன் வைப்பேன் அதில் வந்து ஆப்ரேஷன் என்றது உங்களுக்கு இருக்குன்றதை சொல்கிறேன் ஓகேங்க அடுத்தது ம் இங்கே பாருங்கள் வியட்நாமில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போயிருக்கார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் சிலை திறந்து வைத்தார்னு சொல்கிறாங்க உண்மையாங்க நம்ம ரவீந்திரநாத் தாகூரை பற்றி நிறையவே பேசியிருக்கோம் ஓகேங்களா இந்த கீதாஞ்சலி கவிதை தொகுப்பு வியட்நாமில் தொழில் மொழிபெயர்ப்பு கட்டப்பட்டது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி என்னென்னா உங்களுக்கு ரவீந்திரநாத் தாகூரை பற்றி ஒரு கேள்வி கேள்வியை ஒரு முறைக்கு நூறு முறை புரிஞ்சுங்க ஏன்னா இந்த கேள்வி ரொம்ப டஃப்பான கேள்வி தான் ரவீந்திரநாத் தாகூர் ஜாலின் வலாப படுகொலையின் போது நைட்வுட் பட்டத்தை திருப்பி கொடுத்துட்றாரு யார்கிட்ட ஆங்கிலேயர்களுக்கு ஆனால் உங்களுக்கான கேள்வி அது இல்லையே நைட்வுட் பட்டம் ரவீந்திரநாத் தாகூருக்கு எப்போது எந்த ஆண்டு கிடைக்கப்பட்டது ஓகேங்களா சரி எந்த ஆண்டு கிடைக்கப்பட்டது நைட்வுட் பட்டம் ரவீந்திரநாத் தாகூருக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டு என்னன்றதை கமெண்ட் சென்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தது ஓகேங்க முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் எம்எஸ் கில் காலமான சொல்கிறாங்க ரொம்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் கில்லுக்கு பத்ம்பூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் வச்சுங்க ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி ஃபுல்லாக கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க ஸ்டாட்டிக் கொஷனில் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் பற்றி நீங்கள் படித்து வைக்கணும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு எங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள் மிசோரம் பற்றி கொடுத்துருக்காங்க நம்ம டீன் பேசிடலேட்டாக ஒரே ஒரு விஷயந்தான் மிசோரம் பற்றி மிசோரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்திய அரசுடன் மிசோ அமைதி ஒப்பந்தத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மிசோரம் தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது அப்போ மிசோரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்றத மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஆப்கானிஸ்தானின் வரலாற்று வெற்றி இங்கிலாந்துக்கு வரலாற்று தோல்வி நிறைய சொல்லியிருக்காங்க நம்ம கிரிக்கெட்டை பற்றி பேசினா பேசிட்டே இருக்கலாம் ஸோ என்ன பண்ணலாம் கிரிக்கெட் ஹைலைட்ஸ் மட்டும் பாருங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் ஏன்னா டிஎன்பிசியில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கேங்க இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அம்பேத்கரின் சிலை திறப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா அந்த மேரிலேண்ட் மாகாணம்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் இருக்குது அந்த மாகாணத்தில் சமத்துவத்தின் சிலை இங்கே பாருங்கள் அந்த இடத்துல இந்தியாவில் இல்லைங்க அமெரிக்காவில் திறக்கப்பட்டிருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த சிலையை வடிவமைத்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ராம் சுதார்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நர்மதா நதிக்கரையில் உலகிலே உயரமான வல்லபாய் பட்டேல் சிலை இவர் தான் வடிவமைச்சிருக்காருன்றதை சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ டிஎன்பிஸ் ரிலேட்டடாக இது இது ரொம்ப முக்கியன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஓகேங்க இதான் பாருங்கள் உலகிலே மிக பெரிய விஷயம் ஓகே இது பார்த்துக்கலாம் உங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்துல் கலாம் சிலை திறப்பு ஓகேங்களா இப்போ தான் அப்துல் கலாம் பேசினாலும் போது இப்போ ரீசெண்டாக எங்கே திறக்கப்பட்டிருக்குன்னா அல் அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்றத நீங்கள் நான் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே மைசூரில் தசரா திருவிழா கோலாகல தொடக்கம் ஓகேங்க இதெல்லாம் ஓகே ஓகேங்க இன்றைக்கி டிஎன்பிசி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சும் கமெண்ட் செஷனில் நான் சொன்ன கொஷின் ரொம்ப டஃபான கொஷின் யார் ஆன்சர் பண்ணுறேங்க பார்க்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுறதுக்குள்ள நிறைய லைக்ஸ் கொடுத்துட்லாம் சரிங்களா ஓகே அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம் நன்றி